நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா, உன்னை யார் இங்க வரத்துது? போ இங்க இருந்து. என்ன பேசணும்? இவங்க எல்லார பத்தியும் சொல்றீங்கல்ல, என்ன பத்தி சொல்ல முடியுமா உங்களால? என் மேல ஏறின அம்மனை நீ இறக்கிட்ட. அவ கோபத்து காலாகாம இங்க இருந்து போயிடு. தப்பிக்க பாக்காதீங்க. நான் கேட்டதுக்கு பதில் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? உன்ன நம்ப வைக்கிறது என்னோட வேலை இல்ல. அம்மனை நம்பறவங்களுக்கு மட்டும் தான் அவளோட அருள் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க செய்யற இந்த மந்திர தந்திர வித்தைய என்னாலயும் செய்ய முடியும். இது எல்லாமே ட்ரிக் தான். உண்மையாவே அம்மன் உங்க மேல இருந்தா என்ன பத்தி சொல்லுங்க, இல்ல இவனை பத்தி சொல்லுங்க. கஞ்சனா வேண்டாம். அம்மனையே பழிக்கிறீங்களா? ஏற்கனவே பழிச்ச பாவத்தை சுமந்துட்டு ஊரை விட்டு ஓடி போன குடும்பம் தானே உன் குடும்பம். காலத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிற அவமானம் உன் குடும்பத்துக்கு தீராது. ஓடி ஒளிஞ்சா இல்லாம போயிடுமா? எப்பவோ முடிஞ்சத மறுபடியும் நீ வந்து ஆரம்பிக்கிறியா? ஒழுங்கா ஓடிடு, இல்ல உசுரோட காட்டு எல்லைய தாண்ட மாட்டேன். ஊர்க்காரங்க கோபத்துக்கு ஆளாகாத. கஞ்சனா இங்கிருந்து போயிடலாம். கஞ்சனா இல்ல சுந்தர், இவங்க எல்லாரையும் முதல்ல போய் வெளியா. நீ போ, இங்க நிக்க கூடாது. கிளம்பு முதல்ல போ இங்க இருந்து. கோவம் ஆயிட்டா. இனிமே இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் என்னென்ன ஆபத்து வரப்போகுதோ தெரியலையே. தேவையில்லாம ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன். ஊர்க்காரங்க செம்ம கோவத்துல இருப்பாங்க. சுந்தர், எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்ல. அவன் ஊரை ஏமாத்துற விஷயம் எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இல்லதான், ஆனா ஜனங்க நம்புறாங்களே. அவங்களோட அறியாமைய யூஸ் பண்ணிக்கிறான். இதை நான் சும்மா விட போறதில்ல. என் ஃபேமிலி மேல பழி போடுறதுக்கு இவன் யாரு? நான் விட போறதில்ல, பாக்கலாம். யாரோ நம்மள துரத்துறாங்க. இங்க இருந்து போயிடலாம். கஞ்சனா எதுக்கு அவங்க நம்மள துரத்தணும்? நாம என்ன தப்பு பண்ணோம்? போயிடலாம். பேசுறதுக்கு நேரம் இல்ல. வா கஞ்சனா. சுந்தர் நீ போ, நீ போ. காஞ்சனா, காஞ்சனா, காஞ்சனா. சுந்தர்
சுந்தர், காஞ்சனா, காஞ்சனா, சுந்தர், சுந்தர், காஞ்சனா, 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 சுந்தர், காஞ்சனா, காஞ்சனா, டார்ச் லைட் வேற, காஞ்சனா, காஞ்சனா, சுந்தர், சுந்தர், காஞ்சனா, 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 என்னாச்சு? ஏன் இங்க நிக்கிற? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு நிமிஷம் பயந்துட்ட தெரியுமா? காஞ்சனா, காஞ்சனா, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, இங்க நிக்க வேண்டாம், வா வீட்டுக்கு போலாம். காஞ்சனா, என்னாச்சு? என்ன, யார தேடுற? ஏய், ஏன், என்னாச்சு? யார தேடுற? இங்க நிக்க வேண்டாம், வா வீட்டுக்கு போலாம். ஏய், வீட்டுக்கு போலாம் சொல்றல, யார தேடிட்டு இருக்க? வா போலாம், வா. கொஞ்சம் தண்ணி குடி.
நான் தான் அங்கே போக வேண்டான்னு சொன்னேன்ல, பாரு உன் முகம் எப்படி வாடி கிடக்குன்னு. அவன் சொன்னது எனக்கு கஷ்டமா இருக்கு பாட்டிமா. நாங்க ஊரை விட்டு ஓடி போன குடும்பமா சொல்றான். அப்படி என்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம்? அவன் கிடக்கலாம் விடு, நீ ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் சொல்லல உண்மை கிடையாது. இல்ல பாட்டிமா, எனக்கு தெரியணும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டது, உன் தாத்தாவோட அப்பா நம்ம சமூகத்துக்கு துரோகம் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஆனா அது உண்மை இல்ல. அவருதான் நம்ம சமூகத்துக்கு பாதுகாவலனா இருந்தார்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த பாதகனோட பாட்ட செய்த சதி. நீங்க ஊரை விட்டே போக வேண்டியதாயிருச்சு. அதான் இந்த மண்ணுக்கு பிடிச்ச கேடு. இப்ப வரைக்கும் தீரல. விடமாட்டேன் பாட்டிமா. என் கடமை என்னங்கிறது எனக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னால முடியும், கடைசி வரைக்கும் போராடுவேன். உன்னால முடியாதுன்னு ஒன்னு இருக்க முடியாது, இந்த ஜென்மா அதுக்கு தானே. அப்புறம் பாட்டி இன்னொரு விஷயம் என்ன, காட்டுல வழி மாறி எங்க போறதுன்னு தெரியாம பயந்துகிட்டே இருந்தேன். அப்பா அங்க ஒரு பொண்ண பார்த்தேன். பொண்ணா? சின்ன பொண்ணு, மஞ்சள் பூசின முகம், நெத்தி நிறைய குங்குமம், ரொம்பவே வசீகரமா இருந்தா. அவளை பார்த்ததும் என்ன நான் மறந்துட்டேன். ஞாபகம் வந்தப்போ சுந்தரியம் பக்கத்துல இருந்தா. இது பிரம்மையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு மட்டும் இல்லனா இப்ப நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருப்பேனாங்கிறதே சந்தேகம். உன் கண்ணுக்கு புலப்பட்டிருக்குன்னா நீ அதோட அம்சம். என்ன சொன்னீங்க? இனிமே நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? உனக்கே புரியும். அந்த பொண்ணு யாரா இருக்கும் பாட்டிமா? அது நீதான். யாரே? வர நீயா? இங்க எதுக்கு வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? பிரச்சனை புரியாம பேசாத, உள்ள வா. அவசரம் உனக்கு இங்கேயே வர்றதுக்கு? அவசரம் இருந்தா தான் நான் வரணுமா? சரி விஷயத்துக்கு வா. காட்டுக்குள்ள போனியே, என்னாச்சு? தபார், நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் சாதாரணமானதா இல்ல. பொறுமையா இருந்தாதான் முடியும். இன்னும் எவ்வளவு நடக்கு? பணம் கொடுத்தவன் என்னல்ல கேள்வி கேக்குறான்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவசரப்பட்டா உயிரைத்தான் உடணும். உனக்கு பயமா இருந்தா நீ விலகிக்க, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். எந்த கொம்பம் வந்தாலும் இங்க ஒண்ணும் நடக்காது. காட்டுல ஏதோ ஒண்ணு நிஜமாவே இருக்கு. அப்புறம் ஓ இஷ்டம். சரி விடு, காஞ்சனாவோட நடவடிக்கை எந்த லெவல்ல இருக்கு? ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்ல. ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கா.
எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு நாம அவசரம் காட்டாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இத பாரு, அதுக்காக நத்த மாதிரி நகந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இது 1000 2000 இல்ல, கோடி கோடி கணக்கான பணம். இத விட்டோம்னா அப்புறம் திருவோடு தான். சொல்லிட்டேன். என்ன நம்பர் அல்ல, அதோட விடு. காரியத்தை நான் முடிச்சு காட்டுறேன். நீ அவங்களுக்கு தகவல் சொல்லிடு, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு. அதை நான் பாத்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு, யாராவது பாத்திர போறாங்க. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்க, நீ பயந்தன்னா பணம் கிடைக்காது. எனக்கு தெரியும், நீ கிளம்பு. யம்மாடி யம்மாடி, யம்மா, யம்மாடி, எங்கம்மா இருக்க? யம்மா, ஐயோ காணாம, யம்மா, ஐயோ, யம்மா, யம்மாடி, யம்மா. Channel.